தண்ணி சரியாக குடிக்கல அப்படின்னா என்ன அறிகுறிகள் தோன்றும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் தண்ணி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். உயிர் வாழ்கிறதுக்கு உணவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் தண்ணீரும் முக்கியம்தான். பொதுவாக மனிதனோட உடலில் 60% நீரால் ஆனது. இன்றைய உலகில் சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்கிறதில்ல. அதே போல் சிலர் தண்ணீர் குடிப்பதையே மறந்து வேலை செய்கிறாங்க. ஒரு மனிதனோட உடம்பில் பொதுவான அளவு நீர் இல்லைன்னா அது உடலில் சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். அந்த வகையில் சரியாக தண்ணீர் குடிக்காவிட்டால் என்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் அருண் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரைட் சைடில் கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிப்பது மிக முக்கியம். அதுபோல் வெறும் வயிற்றில் 1.5 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். இதுபோல் தண்ணி குடிக்கிறப்ப நம்ம உடலுக்கு சில நன்மைகள் வந்து சேருது. காலையிலேயே எழுந்த உடனேயே தண்ணி குடிப்பதால் முக்கியமானது குடலை சுத்தப்படுத்துது. தண்ணி குடித்த உடனேயே சிறிது நேரத்திலேயே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாமே குணமாகுது. சில நபர்களுக்கு மலம் கழிப்பதற்கு கஷ்டப்படுவாங்க. அவர்களுக்கு எல்லாமே இனி வெறும் வயிற்றில் தண்ணி குடித்து பாருங்கள், சரியான தீர்வு கிடைக்கும். தண்ணீரை வெறும் வயிற்றில் குடிப்பதால் உடம்பில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கிருமிகளை வெளியேற்றி பசி உணர்வை தூண்டுது. பனிக்கு போகிறவங்க குழந்தைகள் காலையில் பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள தண்ணி பருக சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்க நல்லா பசிக்குது அப்படின்னு. சில நபர்களுக்கு நீர்ச்சத்து குறைவினால் தலைவலி ஏற்படும். அவங்க எல்லோருமே தண்ணீரை வெறும் வயிற்றில் குடித்தா உடம்பில் நீர்ச்சத்து அதிகரித்து தலைவலி வராமல் தடுக்குது. தண்ணியை வெறும் வயிற்றில் குடிப்பதால் இரத்த சிவப்பணுகள் வளர்ச்சி பெறுது. ரத்தம் அதிகமான ஆக்சிஜனை கொண்டிருக்கும். இதனால் நம்ம உடலை சுறுசுறுப்பாக வச்சுக்கும். எடையை குறைக்க நினைத்தா தண்ணியை வெறும் வயிற்றில் குடிங்க. உடம்பில் தங்கியுள்ள நச்சுக்களோட உடம்பில் மெட்டபாலிசத்தை அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றி உடல் எடையை குறைச்சிடும். வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவடைஞ்சு உடலில் நோய் வராமல் பாதுகாக்குது. அதனால் தண்ணியை தினமும் வெறும் வயிற்றில் குடிங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நம்மளுடைய உடல் உறுப்புகள் சரியாக செயல்படுறதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது தண்ணி தான். செரிமான மண்டலம் சரியாக செயல்பட நம்ம உடம்பில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கணும். உடம்பில் உள்ள பொதுவான அளவு நீர்ச்சத்து இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். நீர்ச்சத்து இல்லைன்னா வயிற்றில் சுருக்கக்கூடிய அமிலம் செரிமான மண்டலத்தின் உள்பகுதியில் பெரிய சேதங்களை ஏற்படுத்துது. இதன் காரணமாக தான் வயிற்றில் புண், வயிற்று வலி, அஜீரணக் கோளாறு, நெஞ்சரிச்சல் அதுபோல் பாதிப்புகளை ஏற்படுத்துது. சரியான அளவு தண்ணி குடிக்கலன்னா உடம்பில் சில உறுப்புகள் வறட்சியில் காணப்படும். நம்ம தோல் எப்போதுமே ஈரப்பதத்தோடு இருக்கணும். இல்லைன்னா வாய், உதடு, கை, கால் மற்றும் சருமத்தில் வறட்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சரியாக தண்ணி குடிக்கலன்னா கண்களில் வறட்சி ஏற்படும். இது போல் பகுதியில் வறட்சி ஏற்பட்டால் நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடிக்கடி உங்களுக்கு தாகம் ஏற்படுது அப்படின்னா உங்கள் உடம்பில் நீர்ச்சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அதிகப்படியான தண்ணி குடிங்க. அடிக்கடி தண்ணி குடிப்பதை வழக்கமாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஒரு சிலருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவர் உடம்பில் போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லைன்னு அர்த்தம். உடம்பில் போதுமான அளவு நீர்ச்சத்து இல்லைன்னா உடல் உறுப்புகள் அனைத்தும் சரியாக இயங்காது. அது மட்டும் இல்லாமல் இதனால் உடம்பில் சில பாதிப்புகள் ஏற்படுது. இதனால் தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இது எல்லாமே நீங்கள் சரியாக தண்ணி குடிக்கலை அப்படிங்கிறத காட்டும் ஆரம்ப அறிகுறிகள் மட்டும்தான். நம்ம அதை பார்க்காம விட்டுட்டோன்னா பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம சேனலில் உடல்நலம் பொதுநலம் சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சேனலை விசிட் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வணக்கம்.